அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பிறக்கலாமா, அப்படி பிறந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குழந்தை இந்த பூமியை வந்தடைய 10 மாதங்கள் தேவைப்படும். ஆனால் ஒரு தாய்க்கு மட்டும்தான் அது தெரியும், அது அவளுடைய மறுபிறப்பு என்று. இருந்தாலும் அந்த குழந்தை நன்றாக வளர்க்க வேண்டும், அதே போல் அந்த குழந்தை இந்த பூமியை அடையும் நேரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தாய் தந்தைக்கும் உள்ள யோசனையாகும். இந்த உலகத்தில் இறைவன் படைத்த ஒவ்வொரு நாளுமே அருமையான நாள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது எத்தனை வருடம் தவமாக இருக்கும், அதாவது புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் நல்லதா என்று கேட்டால் மிகவும் நல்லது. அவருடைய தன்மை எப்படி இருப்பான் என்று கேட்டால், புரட்டாசி என்பது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் என்று சொல்வாங்க. சூரிய பகவான் கன்னி ராசியில் இருக்கும் மாதம். இதனால் புதன் கிரகணத்தில் நல்ல வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த புதன் கிரகம் என்பவர் யார் என்றால் புத்திக்குரியவர். ஆகவே ஒரு மனிதன் அடிமுட்டாளாக இருந்தாலும் புதன் பகவான் நினைத்தால் புத்திசாலியாக மாற்றுவார். அப்படி இருக்கும் பட்சத்தில் புதன் பகவானுக்கு உகந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தை பிறந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. புரட்டாசியில் குழந்தை பிறந்தால் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் கற்பூர புத்திக்காரர்கள், அதே நேரம் பழகுவதற்கு இனிமையானவர்கள். தமிழ் மாதத்தில் 6வது மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் முக்கியமான விரதங்கள் இருக்குது. முன்னோர்களை வழிபடும் முன்னோர்கள் விரதம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்படுது. புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம். கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இயல்பாகவே புத்திசாலித்தனம் நிறைந்திருக்கும். விரதங்கள் பண்டிகைகள் நிறைந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக குணம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. புரட்டாசி மாதம் பிறந்து ஆன்மீக பெரியவர்களில் வள்ளலார் குறிப்பிடப்படக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது. திருமூலர் பிறந்தது இந்த புரட்டாசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில். 3000 ஆண்டு வருடங்கள் 13 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. சிதம்பரத்தில் சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லப்படுது. புரட்டாசியில் பிறந்தவர்களின் குணங்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இவர்கள் மற்றவர்களின் என்ன ஓட்டங்களை எளிதில் புரிந்து கொள்வாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாங்க. பிறர் மனது புண்படாத வகையில் நடந்து கொள்வாங்க. அதே நேரத்தில் இவர்கள் ரொம்பவும் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு தடவை வாக்கு கொடுத்து விட்டால் எப்பாற்பட்டாவது காப்பாற்றுவாங்க. உற்றார் உறவினர்கள் சுற்றத்தாருடன் அனுசரித்து அவர்களுடன் இணைந்து வாழ்வாங்க. வெளிப்படையாக பேசுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல லாபம் சம்பாதிப்பாங்க. எதையும் தெளிவாக பேசி தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள். நேர்மையான அணுகுமுறை பலருக்கு ஒத்து வராது. இவர்களின் குணத்தால் எளிதில் பகையே சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் மனக்கசப்பு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் எளிதில் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். மனைவி வழியில் சொத்துக்கள் சேரும். சூரியன் சாதகமாக இருந்தால் அப்பா வழியில் சொத்துக்கள் வரும். சந்திரன் சாதகமாக இருந்தால் அம்மா வழியில் சொத்துக்கள் வரும். இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சூரியன் சனி பலமாக இருந்தால் இராணுவம் தீயணைப்பு போன்ற துறைகளில் தலைமை பதவிகளில் இருப்பாங்க. படிப்பறிவோடும் பட்டறிவும் கை கொடுக்கும். தலைமை பதவிகள் தேடி வரும் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் என்பதால் எதையும் 1 முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அவ்வளவு சீக்கிரமாக கடனாளியாக மாட்டாங்க. வேறு வழியின்றி கடன் வாங்க நேரிட்டாலும் அதை எப்படிப்பட்டாவதும் அடைத்து விடுவாங்க. அதிகம் டென்ஷன் பேர்வழி, இதனால் தலைவலி அதிகமாகும். சிலருக்கு பார்வை கோளாறுகள் ஏற்படலாம். நேரத்திற்கு சாப்பிடாவிட்டால் வயிறு கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் ஏற்படும். எளிதில் நரம்பு பிரச்சனைகள் தாக்கும். நேர்மறை எதிரிகள் வருக வாய்ப்பு இருக்கு. மறைமுக எதிர்ப்புகளை எளிதில் சமாளிப்பாங்க. நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள். விட்டு கொடுக்கும் தன்மை இருப்பதால் இவர்களை சுற்றி நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க. இவர்களால் யோகங்கள் அதிகம் கிடைக்கும். இயற்கை விரும்பிகள். இயற்கையாக இடங்கள் நீர்வீழ்ச்சிகள் மலை
புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். இவர்கள் மூளையை உபயோகித்து ஜெயிப்பாங்க, கலைத்துறையில் சாதிப்பாங்க. கற்பனை சக்திகள் கொண்டவர்கள் சிறந்த எழுத்தாளர்கள், சினிமா துறையில் ஜெயிப்பாங்க, பத்திரிகை துறையில் கால் பதித்து வெற்றி பெறுவாங்க, நகை ஜவுளி துறையில் கொடி கட்டி பறப்பாங்க. புரட்டாசியில் பிறந்தவர்கள் உங்கள் குணங்கள் மிகவும் நல்லதாகவே இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு உகந்தமாகும். வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை துடைத்து வைத்து கொள்ளுங்கள். புரட்டாசி காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு, குறிப்பாக உங்கள் வீட்டில் பெருமாள் தாயாரும் சேர்ந்து இருக்கும் படம் இருந்தால் அந்த திருவுருவ படத்திற்கு வாசனை மிகுந்த பூக்களால் துளசி இலங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். வீட்டில் ஒரு மண் அகல் விளக்க நெய் ஊற்றி அதில் திரி போட்டு மகாலட்சுமி தாயாரா மனதார நினைத்து தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இந்த தீபம் ஏற்றும் போது உங்களுடைய வீட்டில் என்றைக்கும் வறுமை என்னும் சூழல் இருக்கக்கூடாது. செல்வ செழிப்போடு உங்கள் இல்லம் என்றுமே பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று மனதார தாயாரிடமும் பெருமாளிடமும் வேண்டி தீபத்தை ஏற்றுங்கள். அடுத்தபடியாக உங்களால் இன்றைய பிரசாதத்தை நிவேதமாக வைக்கலாம் என்றால் அதை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். எதுவுமே நிவேதமான இனிப்பு பொருட்களை செய்ய முடியவில்லை என்றால் இரண்டு கற்கண்டுகள் வைத்தால் கூட போதுமானது. அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் புதிதாக இருக்கும் பச்சரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பித்தளை தட்டில் இரண்டு கைப்பிடி அளவு பச்சரிசியை கொட்டி உங்களுடைய கையிலே பரப்பிவிட்டு அந்த அரிசியில் ஸ்ரீராம் என்ற வார்த்தையை உங்களுடைய மோதிர விரலால் எழுதுங்கள். அரிசியின் மீது அந்த வார்த்தை எழுதிவிட்டு அந்த வார்த்தையின் மேல் இரண்டு துளசி இலைகளை வைத்து விடுங்கள். அதன் பின்பு இந்த தட்டிற்கு முன்னால் அமர்ந்து உங்களுடைய வேண்டிய வரங்களை பெருமாளிடமும் தாயாரிடமும் மனமுறையை கேட்டுக்கொள்ளுங்கள். ஸ்ரீராம் என்னும் மகாலட்சுமியின் தாயார் மூலம் மந்திரத்தை உங்களுக்கு சொல்லப்படுவதால் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்தபடியாக இறைவனுக்கு தீப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பூஜை நிறைவாக பின்பு தட்டில் ஸ்ரீராம் என்னும் எழுத்தை அதன் மேல் துளசியை வைத்து இருங்கள். அந்த தட்டை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வைத்து விடுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் முழுவதுமே அந்த அப்படியே உங்கள் வீட்டு பீரோவில் இருக்கட்டும். சனிக்கிழமை அந்த அரிசியை எடுத்து சர்க்கரை பொங்கல் அது வெண்பொங்கல் செய்து வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும். அரிசியின் மேல் வைத்த துளசி இலைகளை மட்டுமே உங்கள் பீரோவில் வைத்து விடுங்கள். காலை நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த பூஜையை மாலையிலும் செய்யலாம். நம்பிக்கையோடு பச்சரிசியும் துளசியும் வைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இப்படி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் சீக்கிரத்தில் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக தான் புரட்டாசி மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசியில் விரதம் இருந்து நாம் பெருமாளை வழிபடுவதால் நிச்சயம் சந்தோஷமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதிகாலையிலே எழுந்துவிட்டு நம்ம துளசி மாலை சாத்தி பெருமாள் படத்திற்கு முன்பாக தீபத்தை ஏற்றி இரண்டு கற்கண்டு இரண்டு ஏலக்காலைகளை நிவேதனமாக வைத்து மனப்பூர்வமாக நம்ம பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். கோடான கோடி நன்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கோவிந்தா என்னும் நாமம் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் வாயிலிருந்து வரும் கோவிந்தா என்னும் நாம் நமக்கு பல கோடி புண்ணியங்களை தேடித்தரக்கூடியதாக இருக்குது. தீபம் ஏற்றும் போது மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதுமே பெருமாளின் நாமங்களை உச்சரித்து கொண்டே இருந்தால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். வீட்டு பூஜையில் காலை 6 மணிக்கே செய்ய தொடங்கி விடுங்கள். பெருமாளுக்கு நிவேதனம் வைத்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மனதார மகிழ்ச்சியோடு பிரார்த்தனை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பெருமாளின் அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பூஜையை செய்ய முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் செய்ய தவறாமும் நல்லது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. காலை மாலை 2 வேளைகளிலும் நாம் பூஜையை செய்யலாம். மனதார நாம் வழிபடுவதால் கட்டாயம் பெருமாளின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.